இன்னைக்கு காலையில் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல இந்த செய்தியை கேட்கும் பொழுது. நம்முடைய காரியத்தை, நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சிட்ருக்கீங்க, நான் ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருக்கேன், இன்றைக்கி அது நிறைவேறணும்னு காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது, சந்தேகம் வேண்டாம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நீதிமொழிகள் ஞானத்திலே சிறந்த ஞானியாக இருந்த சாலமோன் ராஜா அவர்கள் எழுதின நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட் அண்ட் லீன் நாட் அன்டு தைன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று சொல்லி அந்த இடத்திலே சுய புத்தியின் மேலே சாயாமல். இன்றைக்கி நமக்கு நம்முடைய சூழ்நிலைகள் அழுத்தும் பொழுது பல நேரங்களில் பலருடைய புத்தியின் மீது சாய்வோம், நம்முடைய சுய புத்தியின் மீது சாய்வோம். வி டேக் கவுன்சில் ஃப்ரம் அதர்ஸ் பட் வேர்ட் சேஸ் லீன் நாட் ஆன் தைன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது, வித் ஆல் தைன் ஹார்ட் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு முழு இருதயத்தோடு என்னை நம்பியிருக்கியா, முதல் கேள்வி. ரெண்டாவது என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த நீதிமொழிகள் 3:6 என்னுடைய திருமண இன்விடேஷன் கார்டு முதல்ல இருந்து என் மகன் திருமண இன்விடேஷன் கார்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் மேலே போட்ட ஒரு வசனம் என்ன தெரியுங்களா, இன் ஆல் தை வேஸ் அக்னாலஜ் ஹிம் அண்ட் ஹீ ஷால் டைரக்ட் தை பாத். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். முதல்ல சொன்னேன் ஆல் தைன் ஹார்ட், முழு இருதயத்தோடு. ரெண்டாவது ஆல் தை வேஸ், உன் வழிகளில் எல்லாம், சில வழிகளில் மாத்திரம் இல்லை, முக்கியமான மீட்டிங்க்கு போகும்போது மாத்திரம் ஜாப் பண்ணிட்டு போகிறதில்லை, உன் வழிகளில் எல்லாம். நமக்கு தெரியாது சின்ன மீட்டிங் எவ்வளோ பெரிய முக்கியமான மீட்டிங்காக மாற முடியும் என்று சொல்லி, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள். யூ அக்னாலஜ் ஆண்டவர் நினச்சிட்டு இருந்தோன்னா கர்த்தர் நீங்கள் நான் காத்திருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் தான் சொல்கிறார், அக்னாலஜிம் அண்ட் ஈஷால் டைரக்டை பார்த்தா. நான் சில நேரங்களில் நான் நேராக தான் போயிட்டு இருக்கேன் நான் நினச்சிட்டு இருக்கலாம், சொந்த புத்தியில் நினச்சி நான் போயிட்டு இருந்தேன்னா காட் வில் சே டேக் அ யூ டேர்ன் என்று சொல்லுவார். யூ டேர்ன், சுற்றி வரது நேரமாகும், ஆனால் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அவருக்கு செவி கொடுக்கும்போது, வித் ஆல் தைன் ஹார்ட் வென் யூ லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் ஆல் தை வேஸ் ஹீ வில் சேஞ்ச், ஆண்டவர் மாற்றுவார். He will change in all thy ways, acknowledge him and he shall direct thy path. Direction கொடுப்பார். அதனால தான் அழகா புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 6:33 வாசித்து பார்ப்போமே. ஆனால் அதுவும் எங்கள் அப்பா சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கள் அப்பாவை நினைவு கூறுகிறேன். மத்தேயு 6:33 Seek ye first the kingdom of God and all these things will be added unto you. அவர் சொல்லும்போது, எங்கள் அப்பா சொல்லும்போது, ஆல் தீஸ் திங்ஸ் என்று சொல்லும்போது நமக்கு இருக்கிற அத்தனை குறைபாடுகளையும் நாம் மறந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவர் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். Behold, I have a plan for you என்று தான் சொல்லுகிறார் ஆண்டவர். எரேமியால சொல்லும்போது நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் என்று சொல்றாரு. Seek first the kingdom of God. இந்த காலையில் இந்த காட் மார்னிங் இத்தனை மணிக்கு நம்ம போடுறதுக்கான காரணமே, நாங்கள் பதிவு செய்வதற்கான காரணமே, அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஸோ குட் மார்னிங் இஸ் காட் மார்னிங். ஆண்டவர் ஆண்டவர் காட் மார்னிங் இஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆண்டவர் காட் மார்னிங்கை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இட் வில் பி அ குட் மார்னிங் பிகாஸ் ஐ எம் சீக்கிங் தி கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் அன்டு யூ. 3 சொல்லியிருக்கேன், ஆல் தைன் ஹார்ட் ப்ரோவர்ப்ஸ் 3:5, ஆல் தை வேஸ் ப்ரோவர்ப்ஸ் 3:6, மேத்யூ 6:33, ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் அன்டு யூ. முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது
உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிற அத்தனை காரியம் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆல் தைன் ஹார்ட், ஆல் தை வேஸ் அண்ட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். குட் மார்னிங்.